இது இன்ஃபோநெட்டின் சமூக பார்வை. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தாய்லாந்து குகையிலிருந்து மீட்கப்பட்ட ஒரு 12 கால்பந்து வீரர்களுக்கு மன ரீதியான பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கிறதா ஒரு தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பேச போகிறோம். ரொம்ப சமீப தினங்களுக்கு முன்னாடி ஒரு 12 கால்பந்து வீரர்கள் வந்து தாய்லாந்தில் வந்து ஒரு நடைப்பயிற்சிக்காண்டி ஒரு மலையோரத்தில் ஒதுங்கினாங்க. அப்போ ஒரு வெள்ளம் வந்துச்சு. ஸோ அந்த வெள்ளத்தினால தன்னை காப்பாற்றுக்கிறதுக்கு அந்த 12 வீரர்கள் வந்து ஒரு குகைக்குள்ளே போனாங்க. வெள்ளம் அதிகமாக அதிகமாக அவங்களால ரிலீஸ் ஆக முடியல. கடைசியில் ஒரு 10 நாளைக்கு அப்புறம் தான் அந்த நாட்டு இராணுவம் வந்து அந்த 12 பேரையும் மீட்டாங்க. ஸோ மீட்கப்பட்டவங்க இப்ப வந்து ஒரு மன ரீதியான பிரச்சனைகளை சந்திச்சு வர்றதா ஒரு தகவல் ரிலீஸ் ஆயிருக்கு. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு 10 நாள் அவங்க வந்து இருட்டறையில தான் இருந்தாங்க, 10 நாளும் சாப்பிடாம தான் இருந்தாங்க. சோ இதனால அவங்களுக்கு வந்து மன ரீதியான பிரச்சனைகள் உருவாகி இருக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லியிருக்காங்க. மேலும் இது போன்ற சமூக நிகழ்வுகளை தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க.